வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து முசுமுசுக்க தோசை சுட போகிறோம். இன்றைக்கி தோசை சுடுறதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு கைப்பிடிய அளவுக்கு முசுமுசுக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு காப்புடி அரிசிக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். இதுக்கு ரெண்டும் சரியாக இருக்கும், அதனால் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதை எப்படி அரைச்சிடலான்னு பார்த்துடலாம். நம்ம மிக்சி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக, இது கிரைண்டரில் அரைப்பட மாட்டேங்குது, அதனால இதில் மிக்சியில் போட்டுடுறோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிங்க, அப்புறமா பார்த்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க. இப்போ எடுத்துடுறேன். இது மாதிரி அரைச்சி நம்ம ஒரு சட்டியில் ஊற்றிக்குவோம். இப்போ அதே மிக்சியில் இந்த அரிசியை போட்டு ரெண்டு தடவையாக ஒரு தடவை சுத்த முடியாது. இது அரைச்சி வச்சுருக்கிறதே வந்து இதை போட்டு சுற்றிடுவோம். இது மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கிங்க. தோசை மாவு பதத்துக்கு இது அப்படியே அரைச்சி எடுத்துடுவோம். அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுருவோம். கொஞ்சோண்டு மிளகுத்தூள், அதுக்கு தகுந்த சுக்கு பொடி கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். இது எல்லாமே சளிக்கு நல்லது, அதனால் இது வந்து சுக்கு பொடியும் மிளகும் போட்டாக்கா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை நல்லா கலக்கிட்டு இந்த மாவோடு ஒன்று சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ தோசை சுடுறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கல் சூடாகிடுது. இப்போ நம்ம தோசை வச்சுருவோம். சிம்மில் வச்சுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு. எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துருவோம். இது வந்து வெறுசா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம பசங்க வந்து வெறுசா சாப்பிடாதுங்க, அதனால வந்து நம்ம சட்னி எல்லாம் அரைச்சா கொடுத்தாக்கா இதுக்கு வந்து காம்பினேஷன் ஆகாது. அதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம், அதை இதோட சேர்த்து சாப்பிடுங்க. இப்ப மிளகாய் பொடி செய்யறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போட்டிருக்கேன், ரெண்டு வரமிளகாய், ஒரு 10-15 மிளகு. இது எல்லாத்தையும் வறுத்துருவோம். இப்போ ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.